எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஷன் அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த படத்தோடைய செகண்ட் ட்ரைலர் இப்போ தான் ஜஸ்ட் நோ வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நம்ம கூட அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு விஷயம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்பவே எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல, சிரித்து சிரித்து வயிறே வலிக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லி லிசார்ட் அவரை பற்றி தான். அவர் இந்த படத்தில் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலங்க. ஏதோ கிறுக்கு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, ஸ்பைடர்மேனும் இந்த பக்கம் சாண்ட்மேன், எலக்ட்ரோ, லிசார்ட் இவங்க எல்லாருமே மோதிக்கிற ஒரு சீன் இருக்கும். எல்லாருமே பறந்துக்கிட்டு இருக்காங்க, மோதத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பல்லி மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஸ்பைடர்மேன் எங்கேயோ மேலே இருக்கான், ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல போல இருக்கேன். நம்ம கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி தான், நான் குதித்தால் தலகியாதான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி, நான் தலகியாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தலகிலேயே குதிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் குதிக்கிறதுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கேன். ஏதோ அவர் சூசைட் பண்ணிக்கிறார் போல இருக்கு, ஏதோ அவர் சூசைட் பண்ணிக்கிறார் போல இருக்கு கீழே வந்து. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, நம்ம லிசார்ட் சொல்லுவாப்பில், நான் எங்கடா குதிச்சேன், நீ தான் என்ன தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம சாண்ட்மேன் பின்னாடி இருக்கார் இல்லையா, ஒன்று அவர் சொல்லலாம், அவன் தான் என்ன தள்ளி விட்டான், இல்லைனா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு அந்த பண்ணா பண்ணியிருக்காங்க. அதை ஜூம் பண்ணி பார்த்தா அவன் குதிக்க போகிறானே தெரியல. நம்ம சாண்ட்மேன் என்ன பண்ணுறான்னா, தள்ளி விட்டுறான். அதாவது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கம்பி ஏதோ ஒன்று இருக்கேன், அதை தள்ளி விட்டவுடனே தலைவன் என்ன பண்ணுறான், அப்படியே தலைகி குச்சிட்றாப்புல அவன் கீழே குச்சி செத்துருவான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவன் இருக்க மாட்டான், கீழே எதனா இருந்து குத்தின்னு செத்துருவான். அந்த பல்லி எனக்கு தெரிஞ்சு, அதாவது நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனில் அவனுக்குன்னு பெருசாக எந்த ஒரு ஸ்கோப்பு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவனுக்கு ஒரு பயங்கரமான பவர்லாம் எதுவும் இருக்காது. அதே சாதாரணமான ஒரு மனுஷன் தான், அதை பல்லியாக மாறுறான். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பல்லிக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு காமெடி பீஸோ இல்லை டம்மி பீஸோ தான் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தாங்க வருது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் இருக்கானா இல்லையா, அதாவது இருக்கான், ஆனால் நிறைய பேர் இவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ இருக்கான் அப்படின்றத அஃபீஷியலாக போட்டு உடச்சிட்டாங்க. ஆனால் இருக்கான்றதுக்கு என்ன கரும பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன், ஏதோ மொக்கையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் எந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அந்த சீனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தோணுது, நம்ம கவுண்டமணி சாருடைய காமெடி தான், குதித்தால் நான் தலகியாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. தலகியாவே குஸ்தாப்பில், அதுக்கடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஸ்பைடர்மேனுடைய லவ்வர் அவங்க கீழே விழும்போது அந்த ரெண்டு கையும் ஜாயின் ஆகிற சீன்லாம் வேறு லெவலுங்க, அப்படியே கூஸ்பம்ப் தான். ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்க எந்த ஒரு ஸ்பைடர்மேன்லேயுமே காப்பாந்துருந்தே இல்லை, கீழே வந்து அவங்க செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இருக்குமோ என்னமோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் டேர் டெவில் இருக்காப்புல, அது இன்னமும் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த படத்தில் அஞ்சு வில்லன் இருக்காங்க, அதை போட்டு உடச்சிட்டாங்க. ஆனால் இதில் மறைக்கப்பட்ட ஒரு வில்லன் அதில் காட்டுறாங்க, ஆறாவது ஒருத்தர் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அது கிரீன் கோப்ளினுடைய பையன் நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி வரான், ஆனால் அது பார்க்குறதுக்கு கிரீன் கோப்ளின் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பையன் இந்த படத்தில் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். அதாவது ஆறு வில்லன்ஸ் இந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது குறிப்பாக ரொம்ப டம்மி பீஸாக இருக்க போகிறது நம்ம லிசார்ட் மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் அவரை வச்சு கலைகிறாங்க. என்னடா பேர் இது, உன்னோட உண்மையான பேர் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.